Hi friends, welcome. This is Sakthi. In this video, we will talk about order of element. So, order of element is algebra topic. So, this is the next theorem. We will apply next theorem. So, first, order of element is definition. A smallest positive integer. The smallest positive integer is the smallest positive integer. So, the smallest positive integer. Okay, so smallest positive integer is the definition which satisfy, okay, which satisfy a power n equal e, a power n equal e. So idil irundhu namba a belongs to enga irukna group, a is a group, appa a power n equal e is a identity element, okay. So order of element oda eppadi kandupidikna appdi paadina a power n equal e. So order of a equal n, order of a equal n. So in the n gerade n number of times, okay. So for example patina a dot a equal b, b belongs to g, a dot a equal c belongs to g, therefore a dot a dot a dot a dot up to a equal. So idena solluna nammudi identity element. So inga enna irukna nammukku ethana times irukku appdi patina n times irukku. Okay, எத்தனை டைம்ஸ் இருக்கு? N டைம்ஸ் இருக்கு. Therefore a power, okayங்களா? So a power n equal e, okayங்களா? A power n equal, so order of a அப்படினு பாத்தீனா order of a எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்க n டைம்ஸ் இருக்கு, okayங்களா? So இத நம்ம டெஃபினிஷன்ல கொடுத்துருக்காங்க, a smallest positive integer a, okayங்களா? So it which satisfied a power n equal e, a power n equal e. So n is the order of elements, எத்தனை ஆர்டர் இருக்கு, okayங்களா? So for example இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a power 2, அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன இருக்குன்னா a power 2 equal e, okayங்களா? A power 2 equal e னா, so order of a equal 2, order of a equal 2, okayங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டா போதும், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உடைய கான்செப்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் நம்ம ஏ பவர் என் ஈக்குவல் இ, ஸோ என் இஸ் எ பாசிட்டிவ் இன்டீஜர், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்குற பாருங்க. எக்ஸாம்பிள் ஜி, ஓகேங்களா? செட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ரைட் பண்ண போறேன், ஐ மைனஸ் ஐ, ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நான் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஐ எங்க இருக்குன்னா பிளாங்க்ஸ் டு ஜி இருக்கு, ஐ எங்க இருக்கு பிளாங்க்ஸ் டு ஜி இருக்கு, ஜி இஸ் எ குரூப், ஓகேங்களா? ஸோ ஐங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய ஐடென்டிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஸ்கொயர், ஓகேங்களா? ஐ பவர் ஒன் ஈக்குவல் ஒன், ஓகே. நெக்ஸ்ட் I square equal, I square value என்னது? Minus 1, ஓகேங்களா? I power minus power 1, I தான், ஓகேங்களா? I square னா minus 1, அப்போ I cube என்ன வரும்? I cube value minus I, ஓகேங்களா? I cube value minus I. Next, I power 4 equal 1, I power 4 equal 1. So, நம்ம 1ங்கிற element எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so 1 is a identity element, 1 is a ஐடென்டி எலமெண்ட். அப்போ ஐ ஒன் இஸ் ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, ஐ பவர் ஃபோர். அப்போ ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல், ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் ஃபோர், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா, ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் ஃபோர். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் இருக்கு, ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில சம்ஸ் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ சம்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண போறாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜிங்கிற ஒரு குரூப்ல ஃபோர்த் யூனிட்டி இருக்கு, ஸோ அதுல இருந்து நான் ஐங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து குரூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட்னால பவர் பண்றோம், ஓகேங்களா? ஐ பவர் ஒன் அந்த ஐ தான், ஐ ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஒன், ஐ பவர் த்ரீ ஈக்குவல் மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர் ஈக்குவல் ஒன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஐ, ஸோ ஐ பவர் ஃபோர் ஈக்குவல் ஒன், ஒன் இஸ் எலமெண்ட், ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கிறோம், ஃபோர், ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் ஃபோர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட், ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட், ரிசல்ட் வந்து ஒரு டிஆர்பி க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் என், ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல்
n ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்டர் ஆஃப் n ஈக்குவல் இனா ஆர்டர் ஆஃப் என்ன ரைட் பண்ணுவோம் ஈன்னு ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நம்ம ரைட் பண்ணும்போது தென் ஓகேங்களா தென் ஏ பவர் எம்என் ஈக்குவல் இ ஓகேங்களா ஏ பவர் எம்என் ஈக்குவல் இ ஸோ இந்த இடத்துல எம் ஏன் யூஸ் பண்ணுறோம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி எம்என் ஈக்குவல் இ ஸோ இந்த எம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் எம் பிலாங்ஸ் டு இசட் இசட் இஸ் எ இன்டிஜர் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் எம் ஓகேங்களா தென் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் என்னாலும் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் இன்வர்ஸ்னாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா n தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஐ பவர் ஃபோர் ஓகேங்களா ஐ பவர் ஃபோர் என்ன வந்திருக்கு ஒன் கிடைச்சிருக்கு ஸோ லாஸ்ட் சம்ல ஓகேங்களா ஸோ ஐ பவர் ஃபோர் ஒன் கிடைச்சிருக்கு ஐ பவர் இன்வர்ஸ்னா என்னதுன்னா மைனஸ் ஓகேங்களா ஸோ அப்போ மைனஸ் வந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும் அப்பயும் நம்மளுக்கு ஒன் தான் வரும் ஓகே தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் n ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் n ஒரே ஒரு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஆல்ரெடி கேட்டது கொஸ்டின் பி பவர் ஏ பி பவர் மைனஸ் ஒன் பவர் என் ஈக்வல் பி பவர் ஏ பி பவர் இன்வர்ஸ் இன்டு சாரி பி ஏ பி இன்வர்ஸ் பவர் என் ஈக்வல் இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b a power n b inverse b a power n b inverse அப்படி ரைட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் ரிசல்ட் if a belongs to g then order of a divided by order of g ஓகேங்களா சோ order of a divided by order of g சோ நம்ம பாக்கும்போது ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் ஸோ இதுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் ஏ ஜி ஈக்குவல் ஒன் கண்டுபிடிச்சோமா ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ பார்த்தோம் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஃபோர் தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சா இந்த ஒன் ஐ கண்டுபிடிச்சோமா ஆர்டர் ஆஃப் ஐ நம்மளுக்கு இருக்கு ஃபோர் இருக்கு ஸோ இது டிவைட் ஆக சான்ஸ் இருக்கா ஸோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் fifth result if a power m equal e a power m equal e so in the m and the blanks to z ah irunda then okay so integer ah irunda so smallest integer ah irunda order of a divided by order of m okay order of a divided by order of m so if for example eduthna a power I inga paakumbodhu I power 4 kandupidichuma so order of enna irukku 4 இருக்கு ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும் 4 இருக்கும் அப்போ இந்த இடத்துல எம்ங்கிற வேல்யூ என்னது 4 ஸோ டிவைட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஓகேங்களா ஸோ இதில் ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்கறது சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஃப் ஆர்டர் ஆஃப் எம் ஈக்வல் இ ஸோ எம் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகேங்களா பாசிட்டிவ் இன்டிஜர் தென் ஆர்டர் ஆஃப் a less than m less than or equal m ஆ இருந்தா ஆர்டர் ஆஃப் a வந்து என்னன்னு சொல்லலாம்னா m னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இது வந்து சிம்பிளான क्वेश्चन தான் ஓகேங்களா சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஆர்டர் ஆஃப் m equal e ஓகேங்களா a பவர் m equal e ஆர்டர் ஆஃப் a வந்து என்ன வரும் m வரும் அதனாலவே தெரியும் ஆர்டர் ஆஃப் a வந்து என்ன வரும் m வரும் சோ இதுளுடைய நம்மளுக்கு கொடுத்திருக்க கீ ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் ஸோ டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம் இசட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ பவர் என் ஈக்குவல் ஜி ஓகேங்களா அந்த இடத்துல என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் ஸோ அந்த இடத்துல கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்த இடத்துல எம் பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் எம்னு வரும் ஸோ அப்போ எம் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஏ உடைய லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்
7th result. If order of a equal n, okay, so k vandhi m comma n 1, then eppadi irukum nu pathina order of a power m vandhi n ah irukum. So important TRB question, okay, so TRB get a question, order of a equal m, k m comma n equal 1 ah irna, then order of a power m equal n, okay, so inga m n eppadi irna 1 ah irukku, appa order of inga enna irukum adha inga varum, okay. Next, 8th one, if m belongs to z n, okay, so m belongs to z n, m is a positive integer, n natural number, okay, so then O for order of m equal n, okay, divided by GCD, greatest common divisor into m into n. So idu vandu namba 9th la ipo iruka syllabus 9th la form la vandirukke, order of m equal n divided by GCD of m into n, okay. So idu irundhu nammalku question kekkadhukku chance irukke, so theorem question ah irukadhu namba solved problems ah kekpaanga, okay. M belongs to zn, then om equal n divided by GCD of m into n. So idhu nammude TRB question, okay friends. Next, next property, a power a equal a not equal e, okay, a not equal e, a vandu eppadi illana ind element ah illa, appo enava irukum, and a square eppadi irukna identity ah da irukum, okay, g is a even order, idu vandu enna solluvom, g is a even order, okay, appo vandu or a inga or single element eduthu adu vandu identity ah prove panna mudiyala appdin sonna, appo a square eppadi irukum identity ah irukum, அதாவது ஏ எப்படி இருந்தா ஈவன் ஆர்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்டர் ஆஃப் செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இதுல வந்து உங்களுக்கு 9 ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது டவுட், ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க, இதோட எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா வேணும், சம்ஸ் ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் சம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா சம்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரெடி தான். பட் இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுமே இப்ப வந்து ஒரு தியரம் பாக்குறோம், ஒரு ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரிசல்ட் வந்து நடத்தும் போது பாக்குறத விட விட்டுறக்கூடாது, பாக்குறதோட விடாம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டுமே, அதாவது நோட்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டுமே நம்மளுக்கு மைண்ட்ல நிற்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப கேட்கறது நாளைக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒவ்வொரு இதும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க, அப்போதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து அதிகமாக கேட்கறது இன்டிஜர்ஸ்லாம், நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கறது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், z power 6 i power 6, sorry, plus addition model of 6, okay. இதோடைய செட் நமக்கு தெரியும், z 6 உடைய செட் என்ன இருக்கும், 0 1 2 3 4 up to 5, ஓகேங்களா. சோ இதுல ஆர்டர் ஆஃப் 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல வந்து ஐடென்டி எலமெண்ட் பாத்தீங்கன்னா 0, ஓகேங்களா, பிளஸ்னால 0, பிளஸ்னா 0, மல்டிபிளிகேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், 1 தெரியும் ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ். சோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 0 இஸ் எ ஐடென்டிட்டி எலமெண்ட், ஓகேங்களா. சோ 0, ஆர்டர் ஆஃப் 0 ஈக்குவல் 1, ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் 0 ஈக்குவல் 1. நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் 1 ஈக்குவல் 6, ஓகே, ஆர்டர் ஆஃப் 1 ஈக்குவல் 6. நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் 2 ஈக்குவல் 3, ஆர்டர் ஆஃப் 2 ஈக்குவல் 3. நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் 3 ஈக்குவல் 2, ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் 3 ஈக்குவல் 2. நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் 4 ஈக்குவல்
order of 4 equal 3. Okay, order of 4 equal 3. Next, order of 5 equal 6. Okay, order of 5 equal 6. So, in the order, எப்படி find out பண்ணுது? Okay, so order எப்படி நம்ம find out பண்ணுது? அப்படின்னு சொல்லி அவரை கிளாஸ்ல பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு மறந்துருக்கோம். So, first நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட், ஸோ ஜீரோ ஜீரோ வந்து உடனே எடுக்கும்போது நம்மளுக்கு ஜீரோ கிடைச்சிச்சு. ஸோ ஒன் ஒன் டைம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, ஃபர்ஸ்டே ஜீரோ கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன் வந்து எப்போ ஜீரோ கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ ஒன் பிளஸ் ஒன் டூ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர், ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் பிளஸ் ஒன் தான் நம்மளுக்கு என்ன வந்துருக்கு? ஜீரோ. ஓகேங்களா? அப்போ ஃபைவ் பிளஸ் ஒன் என்னது? சிக்ஸ். ஓகே, அப்போ ஒன் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? அப்போ ஜீரோன்னு கிடைச்சிருக்கு, ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சிருக்கு, அதனால தான் அப்போ சிக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் டூ, அப்போ டூன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தால் நம்ம எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. அடிஷன் பண்ண டூ டூ ஜெவ் ஃபோர், ஃபோர் வந்து இல்லை, அகெயின் டூ பண்ணும்போது சிக்ஸ். அப்போ சிக்ஸ்னு வரும்போது நம்ம ஜீரோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ த்ரீ. ஓகேங்களா? புரிஞ்சு? அப்போ த்ரீ வந்து எத்தனை டைம்ஸ் ஆகும்னா, த்ரீ வந்து டூ டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது சிக்ஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஃபோர் வந்து நம்ம சிக்ஸ் வர எப்படின்னு செட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஃபோர் பிளஸ் ஃபோர் என்ன வரும்னா எயிட். அப்போ எயிட்டுங்கிற எலமெண்ட் இது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதாவது இங்கே சிக்ஸ் செவன் எயிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகெயின் ஃபோர் பண்ணாலும் அப்படின்னு வருது டுவெல். ஓகே, டுவெல் வந்து சிக்ஸ் டேபிள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்போ எத்தனை ஃபோர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒன் டூ த்ரீ, த்ரீ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபைவ் வந்து எத்தனை டைம்ஸ்னா, ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி, தேர்ட்டி டைம்ஸ் நம்ம ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ், ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென், டென் பிளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ். அப்புறமேட்டிக்கு நம்மளுக்கு எப்போ வருதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி. அப்போ தேர்ட்டி தான் நம்ம சிக்ஸ் டேபிளில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிபிள். ஓகேங்களா? ஸோ பாசிபிள் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா? இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ பாசிபிள் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துருக்கு டூ, நெக்ஸ்ட் த்ரீ, நெக்ஸ்ட் ஃபோர் உள்ள சிக்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ சிக்ஸ்ங்கிற பாசிபிள் ஆர்டர் நம்பர் தான் வந்திருக்கு, ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் வரல. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஒன் நம்மளுக்கு எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஒன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஒன் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? ஒன்லி ஒன் டைம்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் டூ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் டூ வந்து அதுவும் ஒன் டைம்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் த்ரீ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, ஆர்டர் ஆஃப் த்ரீ ஒன் டூ, அப்போ டூ டைம்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? சிக்ஸுங்கும் டூ டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த செட்டுக்கு என்ன ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு என்னென்ன எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து கன்யூசம்ஸ் இருக்கு. அது வந்து பிஜிடிஆர்பியில் எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இது வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் நம்மளுக்கு என்னென்ன என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீன், டூ தௌசண்ட் செவன், டூ தௌசண்ட் செவன்டீனில் நம்மளுக்கு என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ ஃபைனட் குரூப் ஜி டிவைஸ் தி. ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஃபைனட் குரூப் ஜி டிவைஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபர்ட்டியில் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி டிவைஸ் ஆகுது, ஜி வந்து எதில் டிவைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஏலியா பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் பிலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஜியில் தான் டிவைட் ஆகுது. ஸோ இதான் நம்முடைய கரெக்டான ஆன்சர். குரூப்ல இல்லை, நன் ஆஃப் திஸும் இல்லை. ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஏ இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ஜியில் கண்டிப்பாக டிவைட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் அந்த ரிசல்ட்ஸில் நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர். ஓகேங்களா?
என்ன ஆர்டர் இருக்கு? ஃபைனைட் ஆர்டர் இஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சைக்ளிக்கா இருக்கும். ஓகேங்களா? நாட் எ சைக்ளிக் குரூப், ஒரு சைக்ளிக்கா இருக்கும். ஸோ சைக்ளிக் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதான் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் த லெட் ஜி பி எ குரூப் ஆஃப் ஆர்டர் என். ஓகேங்களா? குரூப் ஆஃப் ஆர்டர் என், லெட் ஏ பிளாக் டு ஜி, தென் இஸ் இட் இஸ் என் இஸ் என் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏ பவர் என் ஈக்வல் ஜி. ஓகே, ஏ பவர் என் ஈக்வல் இ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போறாங்க. இது டிஆர்பி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பிஜி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஸோ மெட்டீரியல் பார்க்கும்போது நான் வந்து நெட்ல இருந்தும் சம் கைட்ஸில் அதாவது மெட்டீரியல்ஸ் இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கிளாஸுக்கு போனால் ஒவ்வொரு சில கிளாஸில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ படிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ நானும் மேக்ஸிமம் படிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, படிச்சு காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் நம்முடைய பிஜிடிஆர்பி சிலபஸில் கொடுத்தா ஒவ்வொரு டாபிக்ஸும் சாப்டர் வைஸ், ஓகேங்களா, சப் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சுட்டு வரோம். இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் த்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீரம்ஸ் அண்ட் ரிசல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தனால உங்களுக்கு படிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தீரம்ஸும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம படிச்சு காட்டுற மாதிரி ரிசல்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பிஜிடிஆர்பி இது மாதிரி கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் மூலமே தெரிவிங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது, எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம எப்படி முன்னாடி டாபிக்ஸ் இதோடைய ப்ரீவியஸ் எப்படி பார்க்கறது, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி பார்க்கறது ஒரு சொல்லி டவுட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் ஒரு ஃபைவ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த ஃபைவ் வீடியோஸ்லையும் இப்போ 1, 2, 3 எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் அதில் பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்ல பிஜிடிஆர்பி மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பிஜிடிஆர்பி மேக்ஸுங்கிற இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 1, 2, 3, 4, 5 ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட்ஸ்னு தெரிவிங்க. அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.